ஓம் சாந்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது பாப்தாதா இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளை இரட்டை வெளிநாட்டுக் குழந்தைகளுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது இது வந்து இருபத்தி ஒம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் வந்த முரளி அதனுடைய ரிவைஸை நாம் இப்போது பார்ப்போம் இன்று பாப்தாதா நாலா உள்ள தமது வெளிநாட்டு குழந்தைகளை வதனத்திலே இமேஜ் செய்து குழந்தைகள் அனைவருடைய விசேஷ குணங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் இறைவன் அனைவரையும் தனது குழந்தைகள் எவ்வாறு சேவை செய்கிறார்கள் எவ்வாறு அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய குணங்களையெல்லாம் தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அனைவருமே பாபா உடையவர்கள்தான் பாபா உடையவர்களாக ஆகியிருக்கிறார்கள் அதாவது இந்த உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியவான் ஆகியிருக்கின்றார்கள் அனைவருமே விசேஷமானவர்கள் தாம் என்றாலும் பிறகும் கூட நம்பர் வாரியாகத்தான் சொல்வார்கள் எல்லோரும் உயர்ந்த பாக்கியத்தை பெற்றிருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நம்பர் வாரியாக இருக்கின்றது யாரெல்லாம் மிகவும் அதிகமான சேவைகளையும் மிகவும் தந்தையின் நினைவிலே காரியங்களை செய்கிறார்களோ அவர்களையே உயர்ந்த பாக்கியத்தை பெறுகின்றார்கள் இறைவனுடைய நினைவிலே நாம் எப்போதுமே இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சங்காலத்தில் நாலாபுறங்களிலும் உள்ள பலவிதமான பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இருந்தபோதும் ஒரே ஒரு இறை நம்பிக்கையின் ஒரே வழிமுறையை பின்பற்றுபவர்களாக இப்போது கொண்டிருக்கின்றார்கள் நமது பாப்தாதா விசேஷமாக இரண்டு வித இரண்டு விதமான விசேஷதாக்களை பெரும்பான்மையிடம் பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒன்று சிநேகத்தின் சம்பந்தத்தின் மூலமாக மிக விரைவாக கண்டுணர்ந்து விட்டார்கள் சிநேகத்தின் சம்பந்தத்தில் ஈஸ்வரிய பரிவாரத்தனராக ஆவதில் பாபாவுடையவராக ஆவதில் நல்ல சகயோகம் கொடுத்துள்ளனர் ஆக ஒன்று சிநேகத்தில் வருவதன் மூலமாகவும் இரண்டாவது சிநேகத்தின் காரணத்தினால் பரிவர்த்தன சக்தியை சகஜமாக நடைமுறையில் கொண்டு வந்தார்கள் சுயமாற்றம் மற்றும் தன்னை சேர்ந்தவர்களின் மாற்றத்தில் நல்ல ஈடுபாட்டுடன் முன்னேறிக்கொண்டே இருக்கின்றார்கள் மற்றும் அனைத்தையும் மாற்றுவதற்கான சக்தி என்ற இரண்டு விசேஷத்தாக்களையும் தைரியமாக தாரணை செய்து நன்றாக நிரூபணம் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே தந்தை அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் விசேஷ ஆத்மாக்களையும் இறைவன் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார் இந்த ஆண்டிற்கான அவ்யுக்த சக்தியை சந்திப்பதற்கான சீசன் என்றாலும் சரி சந்திப்பின் திருவிழா என்றாலும் சரி அது முடிவடைந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பாப்தாதா அனைவரின் ரிசல்ட்டை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் யாரெல்லாம் எந்தளவிற்கு படித்து எந்த அளவிற்கு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தந்தை இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இந்த உலகம் இப்போது முடிவுற போகின்றது அதாவது இந்த பழைய உலகம் அழிந்து புதிய தூய்மையான சொர்க்கம் உருவாக போகின்றது எனவே அனைவரும் சொர்க்கத்தில் வருவதற்கான தகுதியை நாம் இப்போதே நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்திற்கு உண்டான குணங்களை நாம் இப்போதே தந்தையின் மூலமாக நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதைத்தான் பாபா எந்த குழந்தைகளெல்லாம் எந்த அளவிற்கு சேமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இறை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அனைவருமே ஊக்க உற்சாகத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் சிலர் விளையாட்டாக காட்டுபவர்களாகவும் உள்ளார்கள் ஆனால் முடிவில் இந்த வித்தியாசத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது முந்தைய வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாகவே அனைவருமே பாக்கியத்தோடு படித்து எனவே அனைவரும் இறைவனுடைய நினைவிலிருந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும் ஆக பிரம்மா எவ்வளவு காலமாக சிரேஷ்ட சிரேஷ்ட சக்திசாலி சங்கல்பம் செய்தார் பாப்தாதா இருவருமே உள்ளார்கள் என்றாலும் படைப்பை சிவபாப்பாவின் படைப்பு எனச் சொல்ல மாட்டார்கள் சிவவம்சி என சொல்வார்கள் சிவகுமார் சிவகுமாரி என சொல்ல மாட்டார்கள் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி எனதானே சொல்கிறார்கள் ஆக பிரம்மா மூலமாக விரேசேஷ சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் அவகானம் செய்தார் அதாவது படைப்பை இந்த பிரம்மாதான் படைத்தார் யார் படைத்தார் நம்முடைய சிவபாபாவே வந்து இந்த பிரம்மா மூலமாக படைத்திருக்கின்றார் ஆக இந்த பிரம்மாவின் சக்திசாலி சங்கல்பத்தின் மூலம் ஆவகணத்தின் மூலம் சாக்காரத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் சங்கல்பத்தின் படைப்பும் கூட குறைவானதில்லை எப்படி சங்கல்பம் சக்திசாலியாக இருந்தால் தூரத்திலிருந்தே பலவிதமான திரைகளின் உள்ளே இருந்து குழந்தைகளை தங்களின் பரிவாரத்தில் கொண்டு வர வேண்டியிருந்தது சிரேஷ்ட சக்திசாலி சங்கல்பத்தின் தூண்டுதலால் சமீபத்தில் கொண்டு வந்துள்ளீர்கள் எனவே அனைவரும் சக்திசாலி சங்கல்பத்தின் படைப்பு கூட சக்திசாலியாகத்தானே இருக்கின்றது ஓம் சாந்தி அனைவரும் வரதானியாகி பாவனை செய்து மற்றும் சுப பாவனை விருப்பத்தின் வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி